இன்னைக்கு நடந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியாவால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருந்து நம்ம விராட் கோலி வந்து ஜெயிக்க வைப்பாரு. இந்த மேட்ச் முடிஞ்சது நம்ம ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க வந்து எதிர்பார்த்தோம், இது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான், நாங்க வந்து இந்த மேட்ச்ல வந்து இயர்லியா விக்கெட்ஸ் எடுத்தோம், அது மட்டும் இல்லாம பவுலிங்கும் நல்லா போட்டோம், அந்த டீமை பொறுத்த வரைக்கும் இஃப்திகார் அகமது அண்ட் சான் மசூத் ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, அதனாலதான் அவங்க வந்து 160 ரன் அடிச்சாங்க. எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சேஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி, பிச்சிலையும் பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் எங்களுக்கு வந்து விளையாடுறது கஷ்டமா இருந்துச்சு. மேட்ச் நடக்கும்போது நானும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா பாத்துட்டு இருந்தேன், என்னால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, பட் ஆனா விராட் கோலி வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. விராட் கோலி அண்ட் ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சீனியர் பிளேயர், அது மட்டும் இல்ல அதிக மேட்சஸ் வந்து இந்த மாதிரி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அந்த பிரஷர் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போய் மேட்சே பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க அந்த போட்டியை ஜெயிப்போம் நினைச்சு கூட பாக்கல, பட் ஆனா நம்ம விராட் கோலி வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்சே பினிஷ் பண்ணி நம்ம டீமுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துட்டாரு. விராட் கோலி மட்டும் இல்ல அப்படின்னா இந்த மேட்ச் வந்து எங்களால கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு.